பொதிகை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த சுவை அறுசுவை நிகழ்ச்சியில் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான டிஷ்ஷஸ் பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான ஃபேவரட் டிஷ் பார்க்க போகிறோம். எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் நம்ம மெயினாக அது நிறைய ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் ஜால்ஃப்ரேசி. அது வந்து ஒரு நார்த் இந்தியன் சப்ஜி சொல்லலாம். அது வந்து கிரேவி ஐட்டம் மாதிரி நம்ம சப்பாத்தி ஃபுல்காஸ் நான் ரைஸ் அந்த மாதிரி எதோட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நம்ம. ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள் ஜால்ஃப்ரேசின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேவி ஐட்டம். இதில் வந்து நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், பொட்டேட்டோ, இது கோபி அதாவது காலிஃப்ளவர், பீன்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். சப்போஸ் ஒரு நாள் சப்போஸ் ரெய்னி டேஸ் இப்போ இருக்கிற மாதிரி வீட்டில் நம்ம போய் காயெல்லாம் வாங்க முடியாது, எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஒரு ரொம்ப யம்மியான சைட் டிஷ் பண்ணலாம். லைக் யூனோ வித் சப்பாத்தியோட நீங்கள் சும்மா சப்பாத்தி பண்ணலாம்னு நினைப்போம், அதோட என்ன சைட் டிஷ் பண்ணுறது எப்போ யோசிப்போம் நம்ம. அதனாலே வில் ட்ராப் அவுட் த ஹோல் டின்னர் ஐடியா. ஸோ அதனால நீங்கள் வெஜிடபிள் ஜால்ஃப்ரேசி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இருந்தால் போகும். ஸோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு ரொம்ப டேஸ்டியான சப்ஜி பண்ணிடலாம். அண்ட் பட் இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி பண்ண போகல, உங்களுக்கோசம் ஸ்பெஷலாக வாங்கி நான் பண்ண போகிறேன். ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன், கேரட், கொஞ்சம் குடமிளகாய் எடுத்திருக்கேன், பீன்ஸு, அது கோபி அதாவது காலிஃப்ளவர், கொஞ்சம் தக்காளி, ரெண்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லை சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். கிரேவி ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா அந்த மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அது விழுதாகவும் போட்டுக்கலாம், நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, தனியா பவுடர், உப்பு, அப்புறம் ரெட் சில்லி அதாவது காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரா, ஃபைன். பிகினிங்கில் நம்ம எண்ணெய் போட்டு டெம்பரிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அதை ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் எண்ணெய், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஆனியன். எந்த கிரேவியுமே 99% எக்ஸப்ட் அந்த ஜெயின் பீப்புளெலாம் வந்து இது ஆட் பண்ண மாட்டாங்க வெங்காயம், அவங்க வந்து கூட இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. பட் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட், எல்லாத்துக்குமே பிடிக்கும். பட் இஃப் யூ டோன்ட் லைக் வெங்காயம் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் எப்படி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து நான் வெஜிடபிள்ஸ் எண்ணெய் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பு போட்டு பிளான்ச்சிங் டெக்னிக் பேர் கொஞ்சமாக அது சாஃப்டன் பண்ண போகிறோம். சாஃப்டன் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு தென் யூ ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் த சப்ஜி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் லைக் நான் வந்து ஒரு 2-3 சர்விங்ஸ் பண்ணலாம் நம்ம. அதனால ஒரு 3/4 to 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டிப் ஆகிற அளவுக்கு போகும். நல்லா இது கொஞ்சம் பாயில் ஆட்டும். பாயில் ஆனப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து கோபி அதாவது காலிஃப்ளவர், ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப சாஃப்ட் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி க்ரன்ச் இருக்கணும், செமை குக்குடாக இருக்கணும், பாதி குக்கு மாதிரி இருந்தீங்கன்னா அந்த எண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி எல்லாமே சேர்ந்து முஷியாகி ஹல்வா மாதிரி ஆகிடும். ஸோ இது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்கு சீவி க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜி, லாஸ்ட் மினிட் யோசிச்சா கூட நீங்கள் குவிக்காக பண்ணிடலாம் இது. ஈவன் நியூலி வெட் பீப்புள்ஸ்லாம் இஃப் யூ வாண்ட் இம்ப்ரெஸ் யுவர் ஹஸ்பண்ட் யூ கேன் டூ திஸ். ஸோ வெஜ் நான் உள்ளக்கிழங்கு ஏன் முதலே பண்ணேன்னா இது ப்ரௌன் ஆகிடும் இல்லையா, ஆக்சிடேஷன் ஆகிடும், அதனால தான் சரி ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பண்ணலாம். அண்ட் வெரி ஹெல்த்தி ஆல்சோ, லைக் இன்னும் சும்மா வி கோ ஃபார் சன்னா பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். சம்டைம்ஸ் வெஜிடபிள் ஜால் ஃப்ரீஸே ஆல்சோ இட் கோஸ் வித் நூடுல்ஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸோடலாம் கொஞ்சம் எல்லாம் தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் க்யூப்ஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம வாட்டரும் ஸோ நம்ம குக் பண்ணுறச்சே பிளான் பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் வச்சு நான் கட் பண்ண ஆரம்பித்தேன், பை டைம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு வாட்டரில். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்புறம் நம்ம சப்ஜிலையும் ஆட் பண்ண போகிறோம் சால்ட்டு.
பீன்ஸ் ஒரு 4 5 பீன்ஸ் எடுத்துக்கேன் அந்த ஸ்ட்ரிங் சைடுல ரிமூவ் பண்ணிட்டு பீன்ஸ் காலிஃப்ளவர் கேரட் அண்ட் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்டர் கொடுத்துருங்க கொஞ்ச நேரம் 2 டு 3 மினிட் அதுக்கு மேல குக் பண்ண விட வேண்டாம் ஜஸ்ட் சாஃப்டனிங் ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம் சோ அது வரைக்கும் லெட்ஸ் கிவ் சம் குக்கிங் டைம் நிலத்துல ஏர் செக் பண்ணலாம் நம்ம வெஜிடபிள் நல்ல கலரும் கொஞ்சம் மாறி கொஞ்சம் குக் ஆன மாதிரி லுக் இருக்கு ஆக்சுவலி ஸோ நான் இப்போ வந்து சிம்மர் பண்ணிட்டு இந்த வடிகட்டிட போறேன் நான் இந்த வாட்டர் நீங்க வேணா இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாக் தான் அது வந்து நீங்க சூப்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டோன்ட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதுலயே கொஞ்சம் நீங்க ஸ்வீட் கார்ன் சூப்பு இல்லாட்டி டொமேட்டோ சூப் நிறைய வெரைட்டி சூப்ஸ் இருக்கு நம்ம அதுவும் நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி வாட்டர் நம்ம வடிகட்டுற வாட்டர் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இது ஓவர் ஸோ இது கூலிங் ஆகிற வரைக்கும் நம்ம கேஸ் இன்னும் சிம்ல இருக்கு அதனால நான் வந்து பேன் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம சப்ஜி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ பேன் நல்லா ட்ரையா இருக்கிறதுனால நான் ஆயில் இப்பவே ஆட் பண்ணிடுறேன் ஸோ தட் வி சேவ் த குக்கிங் டைம் இல்லையா ஸோ நான் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நல்லா குவாலிட்டி ஆயில் எடுத்துக்கோங்க நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் யூ கேன் யூஸ் பட்டர் ஆல்சோ இன்னும் ரிச்சாக கெஸ்ட் வராங்க லைக் ஒரு பார்ட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை பட்டர் அண்ட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்லி யூ கேன் யூஸ் 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க எவ்வளோ சப்ஜி இருக்கும் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அந்த சப்ஜிக்கு அந்த டேஸ்டே இருக்காது இதை வந்து நீங்கள் ஃபுல்காவோட சாப்பிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இதை கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்குள்ள இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு கார்லிக் கொஞ்சம் ஜிஞ்சர் ஏன்னா ரொம்ப டாமினேட் ஆகிடும் உங்களுக்கு ஃப்ளேவர் சில பேருக்கு வந்து ஜிஞ்சர் பிடிக்காது இல்லாது வயிறு அப்செட் ஆகும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜிஞ்சர் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லாத ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் அப்படியும் ரெடிமேடாக விற்கிறது உங்களுக்கு நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி போடுறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா பேன் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும் ஸ்லோலி நான் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் கேஸ் இருக்கும் அப்போ வந்து மெனுவே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாவ் டு ரெடியூஸ் இப்போ இங்கேயும் வர ஆரம்பிச்சிருக்கு ஈவன் இண்டக்ஷன் கேஸ் இருந்தாலும் யூ கேன் யூஸ் எனி திங் பட் நத்திங் லைக் நம்ம கேஸ் லைக் ஏன்னா ஈஸியாக நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணலாம் ஸோ இப்போ கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு ஜீரா போடுறேன் கொஞ்சமா நார்த் இந்தியன் டிஷஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜீரா தான் போடுவோம் நம்ம சவுத் பார்த்தா கடுகு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி போடுவோம் நார்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரா இல்லை அஜ்வைன் அதாவது ஓமம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரெட் சில்லிஸ் கொஞ்சம் கிரீன் சில்லிஸும் போடலாம் பட் ரெட் சில்லிஸ் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் போடுறேன் சேர்த்து போட்டுடலாம் நம்ம ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆக்சுவலி நல்ல ஃப்ளேவர் வருது அந்த ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் டிஷ்ஷோட ஸ்பாயில் ஆகிடும் டேஸ்ட்டு ஸோ அது கொஞ்சம் குக் ஆகிற டைத்துலேயே நம்ம ஆனியன் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கேன் லாங் அந்த பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஒன் மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம் நல்ல ஆனியன் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி லைட்டாக கோல்ட் ஆகும் அந்த ஆனியன் குக் பண்ணுறதுலாம் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் சில பேர் ராவாக இருக்கச்சு மேலே 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 எல்லாம் ஆட் பண்ணி கடைசியில் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும் இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால இந்த ஸ்டெப்பு மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக
ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாம நீங்க பொறுமையா குக்க பண்ணீங்கன்னா அந்த எண்ட் ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு 100% நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, வெறும் கரம் மசாலா, salt and chili powder போட்டீங்கனா கூட உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கொஞ்சம் ஆனியன் ட்ரான்ஸ்லூசன்ட், அதாவது ட்ரான்ஸ்பரண்ட் ஆகி கொஞ்சம் கரமலைஸ் ஆகட்டும், அந்த பிரவுன் ஆகட்டும். நான் கொடமிளகா வந்து தண்ணி வேகச்ச அதில் போடலை, ஏன்னா கொடமிளகா வந்து யூஸ்வலாக ஃப்ரை பண்ணாதான் அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ கொடமிளகா வந்து நம்ம ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனப்புறமே கொடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோட்டல்லாம் போனீங்கன்னா, இந்த நார்த் இந்தியன் சப்ஜியில் நிறைய இடத்துல கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கேசரி கலர் மாதிரி இல்லை தந்தூரி கலர் இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு கையில் பார்த்தீங்கனாலே ரெட் ரெட்டாக இருக்கும், மருதாணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கலர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பர்சனல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, நேச்சுரலாக ஃபுட் சாப்பிட ட்ரை பண்ணணுங்க. பாருங்க ஆனியன் நல்லா லைட்டாக இப்போ ப்ரௌன் ஆகிறது. இந்த மாதிரி இருக்கிறது கொடமிளகா, ஒரு ஸ்மால் கொடமிளகா கிடச்சிது எனக்கு. ஸோ ஐ காட் தட். பெரிய கொடமிளகாவாக இருந்ததுன்னா ஹாஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொடமிளகா வந்து எப்போவுமே எனி சப்ஜிஸ்க்கு ரொம்ப குக் ஆகக்கூடாது, கொஞ்சம் அந்த க்ரன்ச் இருக்கணும், அப்போ தான் அந்த சப்ஜியோட ஃபுல்னஸ் கிடைக்கும். இந்த நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் தான் கொடமிளகா கட் பண்ணி போடுவாங்க, முதல்லையே போட மாட்டாங்க சைனீஸ் பீப்புள்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸ்பைஸ்லாம் ஒன்றும் இல்லை, மசாலா தான். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சால்ட் எப்பவுமே கையில் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எவ்வளோ போடுறோங்கிறது தெரியும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு வேளை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா குறைக்கிறது கஷ்டம். ஸோ குறைச்செல்லாம் போட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஏன்னா மூணு ரெட் சில்லி போட்டிருக்கோம், மிளகா, அதனால சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன் நான். கரம் மசாலா, நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ. மஞ்சப்பொடி, தனியா பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்த் இந்தியன் சப்ஜிஸ்க்கு தனியா பொடி எப்பவுமே கொஞ்சம், பாக்கியெல்லாம் 1 டீஸ்பூனா இது 2 டீஸ்பூன் போட வேண்டியிருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் ஃப்ரை ஆச்சுன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை ரா ஸ்மெல் வரக்கூடாது தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். சில பேர் தக்காளி போட்டுட்டு ஸ்பைசஸ் போடுவாங்க, அப்படி பிடிக்கிறவங்க அப்படி ட்ரை பண்ணலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி. நான் அரைச்சி வச்சுனாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும், இல்லை குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நல்ல இந்த பெங்களூர் தக்காளி கிடைக்கிறது இல்லையா, அது அந்த மாதிரி இந்த அதில் கொஞ்சம் புளிப்பு குறைச்சலாக இருக்கும், அது சப்ஜிஸ்க்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாட்டு தக்காளினா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம ரசத்துக்கு தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு கொஞ்சம் அந்த ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா, அது மேலே வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. அது டிபெண்ட், நம்ம எவ்வளோ பெரிய பேட்ச் பண்ணுறோம்னு. இது வந்து ஒரு 1-2 சர்விங்ஸ்க்கு வரும் நம்மளுக்கு. ஸோ இது குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வந்து அந்த ரெண்டு கீழே ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வர ஆரம்பிச்சு, இதுதான் நல்ல சைன். நம்ம வெஜிடபிள் இப்போ போட்டுடலாம், ஏன்னா இதில் போட்ட ஸ்பைஸ்லாம் வெஜிடபிள்ஸ் உள்ளேயும் போகணும் இல்லையா, காய்கறி உள்ளே போகணும். ஸோ அப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்ம ஜால்ஃப்ரிஜி ரெடி ஆயிடுச்சு.
மார்னிங் அவசரமா ஆபீஸ் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வைஃப் காத்தால இருந்து மண்டே போட்டு குழப்பிக்காம நைட்டே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நல்ல நிறைய நல்ல பிராண்ட் பிளாஸ்டிக் வேல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது பார்ட்டிஷனோடய கிடைக்கிறது நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீட்டா கட் பண்ணி வச்சுட்டு காத்தால இந்த மாதிரி ஒரு சப்ஜியை பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எல்லா இடத்துலயும் வெளியில ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாரும் லஞ்ச நிச்சயமா நீங்க ஹிட் ஆயிடுவீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸோ இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணலாம் நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா ஸ்மெல் வருது சில சமயம் லைக் ஈவினிங் கிட்ஸ் வந்து அவசர அவசரமாக நிறைய கிளாஸஸ் இருக்கும் நைட் 10 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் இது லைக் யூனோ டியூஷன் போவாங்க லைக் கெஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அப்பியர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறச்சு எப்போவுமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஜிப் லாக்ல போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நானும் அப்படிதான் பண்ணுவேன் குவிக்கா லைக் எல்லாத்துலேயும் ஒரு பிடி எடுத்து இந்த மாதிரி பண்ணி ஜால் ஃப்ரைசி பண்ணி ஒரு ஃபுல்கா இல்லை நான் பண்ணி நைட் கொடுத்தீங்கன்னா இட் பிகம் அ பிக் டின்னர் ஆக்சுவலி உங்களுக்கு வெரி வெரி சிம்பிள் அப்போது உட்காந்துட்டு நீங்கள் ரைஸ் வச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் இது பேசிகிட்டே நம்ம பண்ணிடலாம் ஆக்சுவலி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதே சைடில் அது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டானா அந்த எல்லாம் சேர்ந்து வரும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் ராவாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த பேன் வந்து நம்ம ப்ராடாக எடுத்துருக்கோம் இல்லையா அதனால குக்கிங் ப்ராசஸ் ஈக்குவலாக சீக்கிரம் ஆகிடும் ஏன்னா நம்மளுக்கு ஒயிட் குக்கிங் ஏரியா இருக்குது குறுகலாக பவுல் எடுத்தோம் வச்சுக்கோங்க ரொம்ப டைம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ உங்களுக்கு கீழே போர்ஷன் குக் ஆகிடும் மேல் போர்ஷன் குக் ஆகாது கலர் ஈவனாக இருக்காது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ப்ராட் பேனாக எடுத்துக்கோங்க இப்போ நல்ல பேன்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது ஆக்சுவலி சாஸ் பாட்ஸு ஸோ நீங்கள் இதுவே இன்னும் ட்ரையாக வேணும்னா நல்லா குறுக விட்டுருங்க லைக் யூனோ ஆல் த வாட்டர் கண்டென்ட் போயிடும் இதுவே உங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேணால் வாட்டர் விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா இதுக்கும் மேலே நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம் கொஞ்சம் க்ரீம் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெறும் ரைஸோட சாப்பிட்டா கூட போகிறோம் நெய் போட்டு கொஞ்சம் இதோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் பீட்ரூட் கூட போடுவாங்க சப்ஜீஸில் அந்த ரெட் கலர் சில பேர்த்துக்கு பிடிக்கும் ஸோ அதுப்போ அப்படி இருக்கிறவங்க அவங்க கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நவரத்ன குருமா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதில் கிரேப்ஸ் அதாவது ட்ரைட் ரைசன்ஸ் பைனாப்பிள் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ் கூட இருக்கும் அதில் உங்களுக்கு அதுவும் நம்ம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம ஜால் ஃப்ரைஸி ரெடி ஆயிடுச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான் கேஸை நல்லா சுட சுட ஒரு ஃபுல்காவோட சாப்பிட்டீங்கன்னா மழை டைத்துல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்னும் கிரேவி வேணால் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இல்லை வெஜிடபிள்ஸ் குறைச்சிக்கோங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லையா பால் ஆட நம்ம டெய்லி காஃபி போட்டு மேலே ஆட வரும் இல்லையா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குன்னு போய் பாக்ஸ்லலாம் வாங்க வேண்டாம் நம்ம அதை எடுத்து கொஞ்சம் பீட் பண்ணிங்கன்னா க்ரீம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல திக் க்ரீம் ஸோ அதை வந்து மேலே யூ கேன் டெக்கரேட் ஏன்னா கெஸ்ட்லாம் வரைச்சு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும் ஐக்கு ஸோ ஃபைனலி கொத்தமல்லி இதுலேயே நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான ஜால்ஃப்ரைஸி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வியூஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க இதே மாதிரி நம்ம டேஸ்டியான டிஷ்ஷஸ் நான் வர வாரங்களில் பண்ணி காமிக்கிறேன் நான் மீனா ராதாகிருஷ்ணன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்
विमर्शन मुखबरी रावणन मसाला समय नंबर शक्ति वणिक वलागम मुगाम साले चेन्नई 73 फोन 0444 2276 2302।